அடிப்படையான விஷயம் வந்து கிடைக்காத நிறைய இடத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து அதோட நாலேஜ் வந்து இருக்காது. இதுதான் அடிப்படை, இது வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது இன்னொருத்தர் போய் சொல்லி தான் அவங்களுக்கு தெரியுமே. அதை போய் சொல்கிறவனை வந்து இவங்க இந்த மாதிரி அந்த விளையாடுற இடத்துல ஒருத்தர் பர்சன் இருக்காருல்ல, அவரை மாதிரி வந்து சொல்லும் போது நமக்கு அந்த இடத்துல வந்து ஒரு கோபத்தை விட இவர் எப்படி சொல்கிறது அந்த வழி அவருக்கு போய் ஏன் புரியல அப்படின்ற மாதிரி இருந்தது. நீ அந்த நிலைமையில இருக்கும் போது இன்னும் ஒருத்தர் சொல்லும் போது தான் அந்த வழி புரியுன்றது வந்து அவருக்கு தெரியல. வணக்கம் டங்க்ராஸ் லிசனர்ஸ். ஸோ ரொம்ப நாளாக வந்து நம்ம பாட்காஸ்டில் வந்து எபிசோட்ஸ் வந்து போடாமல் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு சோலோ ட்ராவல் சீரீஸ் வந்து போட்டிருக்கோம், அதுக்கப்புறமா வந்து இந்த எபிசோடு வரப்போகுது. ஆக்சுவலாக இந்த எபிசோடு வந்து ஒரு மூவி பேஸ் பண்ண எபிசோடு தான், மூவி பற்றி பேசுகிற எபிசோடு தான். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன், படம் பார்த்துட்டு அப்படியே வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ படம் பார்த்துட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஆஃபீஸ் போனதுக்கப்புறமும் வந்து ஒரு ஒரு 2 மணி நேரம், ஆல்மோஸ்ட் 2 மணி நேரம் வந்து ஒரு மைண்டுக்குள்ளே ஒரு ஓடிட்டே இருந்த விஷயம் ஒன்று இருக்குது. அந்த ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட்ன்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த தாக்கம்ன்ற விஷயம் வந்து இந்த படம் பார்த்ததுனால எனக்கு கொஞ்சம் லைட்டாக இம்பேக்டாக இருந்தது. இந்த படம் என்ன அப்படின்னா வந்து இந்த படம் என்ன சொல்ல வருது. ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வாழை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ வாழை வந்து மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ணி சனா மியூசிக் பண்ணி ரிலீஸ் ஆன படம் தான் இது. ஸோ இந்த படம் வந்து இன்றைக்கி நான் பார்க்குற பிளானே எனக்கு கிடையாது. ஸோ நான் வந்து என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா கூட்டுக்காளி போய் பார்க்கலாம், ஏன்னா நிறைய சிங்கிள் ஷாட் இருக்கும், கூழாங்கல்லோட அந்த டைரக்ஷனு. ஸோ நம்ம அந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளானில் இருந்தேன். பட் ஆனால் நான் காலையில் அந்த கொஞ்சம் விளையாட போவேன், அந்த இன்டோர் கேம்ஸ் விளையாட போயிட்டு இருக்கும் போது சும்மா ரேண்டமாக வந்து கேட்பாங்க, என்ன இன்னைக்கெல்லாம் என்ன படம் பார்க்க போகிற வெள்ளிக்கிழமை ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அது மாதிரி கொட்டுக்காளை போகலாம் அப்படின்னும் போது இல்லை வாழை ரிலீஸ் ஆகி இன்னொருத்தர் சொன்னாங்க. சரி ஓகே வாழை போகலாம், வாழை போகணுன்னு தான் எனக்கு ரொம்ப இருந்தது. பட் ஏன்னா ரிவ்யூமே வந்து நல்லா வந்துருந்தது வாழையில். ஸோ கொட்டுக்காளையும் வந்துருது, பட் வாழை வந்து கொஞ்சம் ரிவ்யூஸ் வந்து அந்த ஆடட் அட்வான்டேஜஸ் மாதிரி நிறைய மாரி எமோஷ்னலாக ஆனாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வீடியோஸும் வந்தது நெட்டில் வந்து போட்டுகிட்டே இருந்தேன். சரி ஓகே அந்த படத்துக்கு ஓகே போகலாம், ஏன்னா எப்படி படம் வந்து மாரி செல்வராஜ் படம். ஸோ ஏன்னா ஃபார்மெட் வந்து அதே மாதிரி இருக்கும், அந்த மேக்கிங்கும் அதே மாதிரி இருக்கும், எனக்கு அந்த எடுக்கிற ஃபார்மெட் வந்து எனக்கு எனக்கு பிடிக்கும். ஆஸ் என்னோட சைடு என்னோட சைடில் இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் பின்னாடி வரலாம். படம் பார்க்கறதுக்கு தூண்டதுக்கு வந்து ஒரு பர்சனை ஒரு பர்சன் வந்து காரணம் என்ன அப்படின்னா, அங்கே விளையாடுற இடத்துல ஒருத்தர் இருந்தார், அவர் ரொம்ப நாளாகவே வந்து இவங்க எல்லாம் இதே மாதிரி ஃபார்மெட் தான்ப்பா படம் எடுப்பாங்க, இந்த ரஞ்சித்து மாரி செல்வராஜ் அப்புறம் இன்னும் ஒரு 2 பேர் மென்ஷன் எனக்கு யார் யார் சொன்னார் ஞாபகம் இல்லை. சொல்லும் போது நான் கம்முன்னு இருந்துட்டேன். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாருமே வந்து கொஞ்சம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க, அதாவது செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ், இன்னுமே வந்து இவங்களோட விஷயத்த வந்து கொஞ்சம் சொல்கிறது வந்து எப்படி அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஒரு டிபேட் மாதிரி பேச ஆரம்பித்தார். அப்போ நான் வந்து பேசலை, ஏன் அப்படின்னா இந்த படத்தில் வந்து சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா இது ஒரு ரியலாக நடந்த இன்சிடென்ட்டு, இந்த மாதிரியான பீப்புள் வந்து அந்த டைம் ஆஃப் பீரியடில் இருக்கிறாங்க, மேபி இந்த பீரியட்லையுமே அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகளை, ஏன்னா ரொம்ப இந்த கிராமத்து ஏரியாவில் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துட்டுருக்கு. ஏன்னா இப்போ டெய்லி வேஜஸோட வந்து ஒரு வழிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சேல்ரி பர்சன் வேறு, எப்படி கேட்டனா சேல்ரிடா பிஸ்னஸா அப்படின்னு பார்க்கும்போது சேல்ரி தான் கொஞ்சம் பாம்பு, ஏன்னா மாத கடைசியில் வந்து ஒன்றுமே இருக்காது அப்படின்ற ஒரு ஒரு மனநிலை இருக்கும், ஒரு சூழ்நிலையும் அப்படி தான் இருக்கும். ஆனால் அதை தாண்டி வந்து டெய்லி வேஜஸ்க்கு வந்து ரொம்பவே ஒரு ஒரு சுச்சுவேஷன் ரொம்பவே ஆடாக இருக்கும், ஏன்னா வந்து அவங்க டெய்லியுமே போனாதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். மேபி ஒரு சில இடத்துல வந்து அவங்க ஒரு இடத்துல கடன் வாங்கியிருப்பாங்க, அட்வான்ஸ் அமௌண்ட் அவங்க வாங்கியிருப்பாங்க, அதை வந்து கழிக்கிறதுக்காக டெய்லியுமே வந்து ஒர்க் போடுற மாதிரிலாம் நிறைய இருக்கும், ஏன்னா அதை பேஸ் பண்ணி பண்ணுற படம் தான். ஸோ இந்த மாதிரி அந்த கதையை எடுக்கும் போது இவர் அதோட ஓவர் லே அவுட் தெரியாமல் இப்போ இதே மாதிரி தான்ப்பா அடி என்ன அடிப்பானுங்க மற்றவங்களை போட்டு அடிச்சுட்டு இவனுக்கு வந்து இது பண்ணுற மாதிரி பேசுவானுங்கன்ற மாதிரி அப்படியே ஓவராலாம் வந்து பேசிட்டு இருந்தார். எனக்கு தெரியும், ஏன்னா இவங்க ஃபார்மெட் என்னன்றது நமக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு நம்ம வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா அடிப்படையான விஷயம் வந்து கிடைக்காத
நிறைய இடத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து அதோட நாலேஜ் வந்து இருக்காது. இதுதான் அடிப்படை, இது வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது இன்னொருத்தர் போய் சொல்லி தான் உங்களுக்கு தெரியுமே. அதை போய் சொல்கிறவனை வந்து இவங்க இந்த மாதிரி அந்த விளையாடுற இடத்துல ஒருத்தர் பர்சன் இருக்கார்ல, அவரை மாதிரி வந்து சொல்லும் போது நமக்கு அந்த இடத்துல வந்து ஒரு கோபத்தை விட இவர் எப்படி சொல்கிறது அந்த வழி அவருக்கு ஏன் புரியல அப்படின்ற மாதிரி இருந்தது. நீ அந்த நிலைமையில இருக்கும் போது இன்னும் ஒருத்தர் சொல்லும் போது தான் அந்த வழி புரியுன்றது வந்து அவருக்கு தெரியல. மேபி அந்த சுச்சுவேஷன் அவருக்கு அது வந்தால் புரியும். ஸோ ஏன்னா அந்த படம் பார்க்கறதுக்கு மெயின் காரணமே வந்து அவர் தான் அப்படின்ற போது அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த படத்துக்குள்ள நம்ம போவோம். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த படத்தில் நான் நிறைய நோட் பண்ண விஷயம்லாம் நிறைய இருக்கு. என்ன அப்படின்னா அந்த டைம் பீரியடில் ரெண்டு ஹீரோக்கும் எப்படி இருக்கிறாங்க, ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, ஒரு லவர்ஸ் எப்படி இருக்காங்க, ஒரு அம்மாவுக்கும் பையனுக்குமான ரிலேஷன், ஒரு அக்கா தங்கச்சிக்கான ரிலேஷன், ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கான ரிலேஷன், அந்த இடத்துல ஒரு கம்யூனிட்டி பேஸ் பண்ணியான ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் நடக்கிற விஷயங்கள், அதே மாதிரி நார்மலாக நடக்கிற விஷயம், ஒரு ஓனர், ஒரு தொழிலாளி, ஒரு ட்ரேடர் எப்படி இருப்பாங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்ற விஷயம். ஸோ இது எல்லாமே வந்து கலந்து ஒரு மிக்சட் ஆஃப் காம்போசிஷனில் இருக்கு. ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. இது யார் வேணா எப்படி வேணா சொல்லலாம், ஸ்லோவாக இருக்குது அப்படின்லாம் சொல்லலாம், அதை பற்றிலாம் வந்து இந்த கேர், ஐ டோன்ட் கேர் அப்படின்ற மாதிரி போயிடும். ஏன்னா வந்து இந்த படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் கொஞ்சம் வந்து ரொம்பவே அந்த ஒரு மாதிரி போயிட்டு நடு நடுவில் காமெடியாக வரும். எப்படின்னா அந்த ஸ்கூல் செட்டு, அந்த ஸ்கூலிங் பீரியடில் ஒரு ஒரு பையன் வந்து ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்க ஒரு மொமெண்ட்ஸ், அந்த மொமெண்ட்ஸில் நடக்கிற விஷயங்கள், அந்த ஜோக்ஸு, அந்த நார்மலான அந்த ஃபைட்டு, அந்த மாதிரி இருக்க எல்லா விஷயமே நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு ஸ்கூலில் இருக்கும் போது ஒரு டீச்சர் நல்லா இருக்காங்க, அந்த டீச்சருக்கு வந்து நமக்கு பிடிக்கும், அவங்க வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க, பட் ஆனால் நம்ம பேசுகிற விஷயம் வேறு அர்த்தங்கள் வேறு வேறு மாதிரி இன்டெரக்டாக சாக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க அதுக்கெல்லாம் வந்து யோசிக்காமல் நம்மக்கிட்ட நார்மலைஸாக பேசுவாங்க, அந்த மாதிரி நடக்கிற விஷயம். ஆனால் நிறைய பேருக்கு அந்த விஷயம் நடந்தது. ஆனால் இந்த ஒரு ப்ரீவியூஷோ பார்த்துட்டு ஒரு சில பேர் பாயிண்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ரிமூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஏன்னா இந்த மாதிரி சீன்ஸ் வைக்கிறது வந்து நிறைய பேர் விஷயத்தில் கனெக்டாக இருக்குது. மேபி எனக்குமே ஒரு மேம் வந்து பிடிக்கும் ஸ்கூலில், அதுக்குன்ட்டு நான் போயிட்டு இந்த மாதிரி பேசுகிற அளவுக்குலாம் எனக்கு தைரியம் கிடையாது. ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி விஷயங்கள், ஸ்கூலிங்கான விஷயங்கள்லாம் நிறைய காமிச்சிருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற விஷயம், ஒரு அக்கா தம்பிக்குள்ளே இருக்கிற விஷயம் அப்படின்றதெல்லாம் நிறைய காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்தந்த இடத்துல ஆக்டர் பேஸ் பண்ணி அதை வர ஃபைட்ஸ், இப்போ அந்த பீரியடில் வந்து ஒரு ஆக்டர் பேஸ் பண்ணி அந்த ஃபைட்ஸ், அந்த ஒரு ரெண்டு மூணு சீனில் வர அந்த காமெடியான விஷயம்லாம் வந்து ரொம்பவே கனெக்டான ஆச்சு எனக்கு தெரிஞ்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு முள்ளு குத்துற மாதிரி ஒரு சீன் ஒன்று வச்சுருப்பாங்க, அதில் வந்து அந்த மெயின் கேரக்டராக இருக்க பையன் வந்து உண்மையிலே உள்ள குத்திடுவான், அவன் வந்து ரஜினி ஃபேனு, இன்னொருத்த வந்து கமல் ஃபேனு, நான் நடிப்புலேயே காமிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிட்டு இவனை வந்து போத்து விட்டு அப்படின்ற ஒரு 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 சீன் இருக்கும், அதே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்தபோது ஸ்டார்டிங்கில் ஒரு சீன் வரும், அதோட அப்படியே கிரிப்பாகி ஒரு சர்க்கிள் முடியறது வந்து இன்டர்வலாக காமிக்கிற விஷயம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ மோஸ்ட் ஓவர் மோரோவர் இந்த ஷார்ட் வந்து நிறைய பேருக்கு அதை தெரிஞ்சிருக்கும். அதே சேம் டைமில் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த ஒரு சீன் வைப்பாங்க, இந்த ஃப்ரேம் காட்டுவாங்க, இந்த ஒரு சீன் வைப்பாங்க, அந்த ஒரு ஃப்ரேம் காட்டுவாங்க, அந்த மாதிரி ஒரு அந்த சாப்பாடு வைக்கிற, ஐ மீன் சாப்பிட்டுட்டு இருப்பான், இது சாப்பிட்ட உடனே அவங்க அம்மா கூட திடீர்னு வந்து ஓடிடுவான், அந்த சாப்பாடும் அவன் இன்னொரு ஒரு இடத்துல இருக்கிறதையும் வந்து அந்த ஒரு கிளிச் மாதிரி காமிக்கிற விஷயம்லாம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணால் உங்களுக்கு அதெல்லாம் புரியும் எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் நோட் பண்ணலாமாடா, இல்லை அது அதுதான் ஒரு சின்ன சின்ன விஷயத்து தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே இது இந்த படம் இதெல்லாம் சொல்ல வருதுன்றதை நம்ம வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி சீன் நிறைய சீன்ஸ்லாம் இருந்தது, கொஞ்சம் அந்த லவ் பேஸ்டான சீன்ஸ்லாம், அந்த ஒரு பாட்டிலே ட்ராவல் ஆகிற மாதிரி அந்த மாதிரி சீன்ஸ்லாம் நிறைய இருந்தது. அட் த சேம் டைம் ஒரு டைலாக் இந்த படத்தில் இருக்குது, என்ன அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நம்ம கேட்குறோம் அப்படின்னா அது நமக்கு அடிப்படையான விஷயமும், அது நம்மளோட உழைப்போட ஒரு எப்படி சொல்கிறது அந்த சம்பளமும் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அது வந்து இல்லை, இது வந்து அன்யூஸ்டாக இருக்குது அப்படின்ற போது நமக்கு அந்த விஷயத்தை பண்ணாலும் அது பிரயோஜனம் இல்லாத மாதிரி ஆகும். இப்போ ஒன்றுமே இல்லைங்க, நம்ம ரொம்ப ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம், ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் போது டக்குன்னு வென்யூ ஒர்க் ஹார்ட் பட் யூ ரிமெம்பர் யுவர் சேலரி அட் த டைம் அப்படின்ற
விஷயம் வந்து நம்ம ரொம்ப காமெடியாக பார்த்துருக்கோம், ஆனால் அதே விஷயம் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் சீரியஸாக எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு அதுதான் கனெக்ட் ஆச்சு. ஸோ மோரோவர் மாரி செல்வராஜ் வந்து ஹேண்டில் பண்ண விஷயங்கள் வந்து இந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த சின்ன சின்ன சீன்ஸும் நிறைய அந்த கனெக்டிவிட்டி பேஸ் பண்ணியான விஷயத்தெல்லாம் நிறைய பிளேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுவே செகண்ட் ஹாஃபில் நிறைய பேர் ஸ்லோவாக இருக்குது ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. மற்றபடி எனக்கு அந்த ஸ்லோனஸ்ன்றது தெரியல. ஸோ என்ன தான் நடக்குது, இந்த பையன் என்ன தான் வந்து பண்ண போகிறான் அப்படின்ற ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதே மாதிரி கிளைமேக்ஸ் முன்னாடியே சொல்லிட்டாங்க ரொம்பவே எமோஷனலாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஐ மீன் ப்ரிவியூஷுவலி சொன்னாங்க. பட் ஆனால் நானும் பார்த்து நான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி அந்த இம்பேக்ட் வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு இருக்குமே இருந்தது. அதை பற்றி நம்ம யோசிப்போம். ஏன்னா ஒரு படம் பார்த்துட்டு அந்த கேரக்டர் வந்து நம்ம அப்படியே உட்காந்துரும், படத்துலேயே உட்காந்துரும். ஏன்னா உள்ளேயே படம் போய் பார்த்துருப்போம். ஆனால் மகாராஜில் சொன்ன மாதிரி சிங்கம்புலியோட கேரக்டர் வந்து நிறைய பேருக்கு உட்காந்து நிறைய பாதிப்புலாம் ஏற்பட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த கடைசியான கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் அந்த ஃபீல்னஸ் கொடுத்துது. ஏன்னா எல்லாருமே வந்து அழுகுறாங்க, கேரக்டர் பாலாலாம் வந்து அழுகுறாரு, இவ்வளோதான் இருக்குன்னு போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போய் பார்த்த சில பேரில் வந்து நானும் ஒருத்தன் தான். நான் அது ஒரு இனிஷியேட் பண்ணது, நான் வந்து இன்னொரு பர்சனை காலையில் மீட் பண்ணி அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் என்னை வந்து டயர் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்கண்ணா. அது போய் பார்க்கும் போது அந்த இடத்துல கொஞ்சம் இமோஷனலாக தான் இருந்தது. ஸோ ஓவராலாக எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வந்து ஃபேமிலியாக எனக்கு தெரிஞ்சு பார்க்கலாம். அட் த சேம் டைம் கடைசியாக சொல்கிற வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, மறுபடியும் மறுபடியும் சொல்கிற மாதிரி தான். ஸோ எல்லாருமே வந்து சும்மான்றது வந்து நம்ம எப்போ புரிஞ்சிக்கிறோமோ அப்போ வந்து ஏற்றத்தாழ்வு இருக்காது, எந்த ஒரு ஊழலும் இருக்காது, எந்த ஒரு ஈகோவும் இருக்காது. மனுஷங்கிட்ட இருக்க எல்லா கெட்ட விஷயத்துமே வந்து அந்த ஒரு சமநிலையில் வந்து போயிடும் தான் நான் பார்க்குறேன். அதுக்காக தான் நிறைய பேர் போராடுறாங்க. ஆனால் இப்போது அதில் ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க, இதை வந்து பொலிட்டிக்கலாக நிறைய பேர் அதை வச்சு யூஸ் பண்ணுறாங்க. இந்த கம்யூனிட்டி லெவலில் வந்து பொலிட்டிக்கலாக வச்சு நிறைய பேர் அதை மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அது அப்படி பண்ணுறதுனால தான் எனக்கு தெரிஞ்சு இது என் கூட அந்த விளாட்ற ஒரு சொல்கிற விஷயமாக தான் இருக்கும். அவங்க அதை அப்படி பண்ணலை, ஏன்னா அதுக்கு பண்ணுற இடமும் இது கிடையாது. ஏன்னா அதை சொல்ல வேண்டிய இடத்துல வந்து அவங்க இருக்காங்க, அதை நம்ம எடுத்துகிட்டு போகிற இடத்துல நாம் இருக்கிறோம். அது சினிமா வந்து இப்போ ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஏன்னா கலர் டிஸ்கிரிமினேஷன் நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஈவன் நானுமே நிறைய விஷயத்தை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த நிறத்தால் நம்மளை தாழ்த்துவாங்கன்ற விஷயம்லாம் நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ரொம்பவே கரெக்ட் ஆச்சு. இந்த ஸ்கூலிங் டேஸ்லையுமே சரி, இந்த எமோஷ்னலி ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் மாதிரி ஹார்ட் ஹிட்டிங்கன்ற மாதிரி இருக்கும்ல மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் இந்த படம் முக்கியமாக போய் பாருங்கள் பார்த்துட்டு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரியல் லைஃப் நடந்த விஷயம், அந்த மாதிரி கஷ்டப்படுற பீப்புளும் வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து நம்ம மாறிடுவோம் தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி மைண்ட் செட், தப்பான மைண்ட் செட் இருக்க பீப்புள் மாறிடுவாங்க தான் நினைக்கிறேன். ஸோ நன்றி.